தமிழ்நாட்டில் நாளையுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைகிறது. இந்நிலையில் இன்னும் சின்னத்துக்காக போராடிக் கொண்டிருக்கின்றன கட்சிகள். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரிய விண்ணப்பத்தின் மீது நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பம்பரம் சின்னம் பொதுச் சின்ன பட்டியலில் உள்ளதா இல்லையா என்பது குறித்து பிற்பகல் 2:15 மணிக்கு விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தனர். வழக்கு மீண்டும் பிற்பகல் விசாரணைக்கு வந்தபோது பம்பரம் சின்னம் பொதுச் சின்னமாகவோ ஒதுக்கீட்டு சின்னமாகவோ வகைப்படுத்தப்படவில்லை எனவும் மதிமுக அளித்த விண்ணப்பத்தின் மீது நாளை காலைக்குள் முடிவெடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து அறிவிப்பதற்கு ஏற்ப வழக்கை நாளைக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று மதிமுக தரப்பில் கோரப்பட்டது. இதையடுத்து திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கேட்டு அளிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தின் மீது நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைத்தனர்.